हाय फ्रेंड्स ना उंग वणक्कम तमिळ्ची इन्नैक्कु एन्न रेसिपी पार्क्क पोरोना अरच्चि विट्ट मटन चुक्कादा न्यू रेसिपी सम्मयान ओरु टेस्टी वेर लेवल पुदुसा वरवंग नम्म चैनल सब्स्क्राइब पण्णिट्टु बेल ऐकान क्लिक पण्णिट्टु तोडर्न्दु सपोर्ट पण्णुंग वांग रेसिपी सेय्य पोयिडलाम इप्पो नानु 1 किलो मटन एडुत्तिरुक्केन फ्रेश करी रोम्ब रेडीशा इरुक्कु पारुंग इदु पोल इरुंदा तान अदु किडा करीनु सोल्लुवांग इप्पो ना सुत्तम पण्णि एडुत्तिट्टु वंदुट्टेन अदोड उप्पु कोंजमा इंजी पूंडु पेस्ट ओरु स्पून किट्ट मंजत्तूल ओरु ग्लास वंदुट्टु तण्णि सेर्त्तुक्किट्टु मूडि पोट्टु ओरु अंजु विसिल विट्टु वेग वच्चि एडुत्तिरलाम அடுத்து நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட் செய்யணும் அதுக்கு கடாயக்காய் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மல்லியை சேர்த்துக்கலாம் வரமல்லியை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம் 1 ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கலாம் அதே அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசம் வரட்டும் இந்த டைம்ல நம்ம 4 கிராம் ஒரு பட்டை அடுத்து 2 ஏலக்காய் இருந்துச்சுனா கண்டிப்பா சேர்த்துக்கங்க முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா கசகசாவை ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கங்க அது நல்லா பொரிஞ்சு வரும் இந்த டைம்ல நம்ம காஷ்மீரி மிளகாய் ஒரு 7 கிட்ட நான் சேர்த்திருக்கிறேன் இப்போ இன்னொரு கடாயில எண்ணெயை விட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இதையும் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ண போறோம் அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போ வதங்கிடுச்சு வெங்காயம் இந்த டைம்ல 3 தக்காளி எடுத்துக்கேன் ना குழம்புக்கும் இதே பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்க போறேன் அதனால நான் கூட வதக்கறேன் இப்போ கல்லுப்பு தக்காளி வதங்கிறதுக்கு இந்த டைம்ல இஞ்சி பூண்டு இத கூட சே போட்டு நம்ம வதக்கி எடுத்துடலாம் இது வதக்கக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி வதக்கி அரைக்கிறது இப்போ நல்லா ஆறவிட்டு ட்ரை இன்கிரிடியன்ட்ஸும் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்டையும் நம்ம அரைச்சு எடுத்து வந்தறலாம் பாருங்க ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் அரைச்சாச்சு மைய இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பேஸ்ட் அரைச்சு எடுத்தாச்சு வதக்கின பேஸ்ட் இப்போ இன்னொரு கடாயில எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கங்க பிரிஞ்சி இலையை விட்டுக்கங்க ஒரே ஒரு இலை போட்டுக்கிடுங்க நல்லா வதங்கிடட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட நல்லா வதக்கிடுங்க நல்லா தனித்தனியா வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம அடுத்து வேக வச்சு எடுத்த கறி எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாவே சேர்த்துக்கிடுங்க ஒரு 3 நிமிஷம் நல்லாவே எண்ணெயிலே வதக்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம வெங்காய தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ பேஸ்ட் சேர்த்த பின்ன நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிடட்டும் இந்த பேஸ்ட் மறுபடியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் அரைச்சு வச்சோம் இல்லையா அதை இந்த சமயத்துல நம்ம சேர்த்துக்கிடுவோம் நம்ம புதுசா மசாலா அரைச்சு சேக்கறதனால செம்மையான ஒரு வாசம் வரும் எல்லாமே நம்ம அரைச்சு விட்டுடுவோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சு விடுறதனால தான் அரைச்சு விட்ட மட்டன் சுக்கா இது இப்போ நம்ம காரத்துக்கு கொஞ்சமா நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கறோம் உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நீங்க கம்மியா சேர்த்துக்கிடுங்க செம்மையான ஒரு டேஸ்டியா இருக்கும் டிஃபரண்டான ஒரு டேஸ்டி டேஸ்டும் செம்மையான ஒரு அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த சமயத்துல நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்கு இல்லையா அத சேர்த்துக்கிடலாம் அத சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா கறியில ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் சரியான அளவு சேர்த்துக்கிடுங்க இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு இங்க இடையில இடையில தரந்து கலந்து கொடுத்துக்கிடுங்க இப்போ நம்ம கருவேப்பிலை தூவியாச்சு அடுத்து கொஞ்சமா மல்லித்தழை இத நல்லா கலந்து கொடுத்துருங்க நம்ம இன்னொரு வாட்டி மல்லித்தழை தூ போட வேண்டியிருக்கும் இந்த फ्लेவர் நல்லா கறியில மர்ஜ் ஆகட்டும் பாருங்க கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம் ஒரு 3 நிமிஷம் வதக்கி மூடி போட்டுறலாம் இப்போ இன்னமும் ட்ரை ஆயிடுச்சு இப்போ கடைசியா நம்ம மல்லித்தழை மறுபடியும் தூவிட்டு ரெடி பண்ணிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் சுவையான அரைச்சு விட்ட மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு டிஃபரண்டான டேஸ்ட்ல அருமையான சுவை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க உங்களை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க
पाता सापड़ू तोदी एचिल उड़ेद वीडियो उड़ीचरचना मरकाम लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पड़ूंग सब्सक्राइब पड़े बेल आइकन क्लिक पड़ूंग सपोर्ट पड़ूंग थैंक यू।